Hi viewers, welcome to KK Kitchen. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தா புளிச்சக்கீரை கடையல், மசாலா புளிச்சக்கீரை கடையல். இப்படி ஒவ்வொரு இலையாக நம்ம கீரையை பறித்து எடுத்துக்கணும். பறிச்சு எடுத்துட்டு நல்லா அலசிக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சமாக தான் தண்ணி வைக்கணும். அலசின கீரையை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போடலாம். கிண்டி விட்டு மூடி போடலாம். மூடி போட்டு வேக வைக்கலாம். நல்லா பொங்கி வரும், நம்ம மூடி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து மசாலா போட்டிருக்கேன். இந்த மசாலாக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போது மசாலா 1/2 ஸ்பூனு, உப்பு, கடுகு, வரமிளகாய், தக்காளி, கடலை எண்ணெய், இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம் இருக்கும். கீரை வெந்துருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுத்தமான மரச்செக்கு கடலை எண்ணெய், கடுகு, வரமிளகாய், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நம்ம போடும்போது கீரை எண்ணெய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளியை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம கீரையை தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு கடைஞ்சிக்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கடைஞ்ச அந்த கீரையிலேயே போட்டு ரெண்டும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த மசாலாவை 1/2 ஸ்பூன் போடலாம். போட்டுட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்ச பிறகு திரும்ப கேஸில் வச்சு நம்ம கொஞ்சம் கொதிக்க விடலாம். அவ்வளோதான், புளிச்சக்கீரை மசாலா புளிச்சக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இரும்பு சத்து நிறைந்த புளிச்சக்கீரை, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.